Hi friends, Assalamualaikum. Welcome to Banu Samayal. இன்னைக்கு நான் செய்ய போறது அகரகர் மில்க் புட்டிங். இந்த அகரகர் புட்டிங் செய்ய நமக்கு 5 நிமிஷம் போதும். நான் 3 அடுக்கு செய்யறதால 15 நிமிஷம் தேவைப்படும். நம்ம எது செஞ்சாலும் பார்க்க அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்பதான் அந்த சாப்பாட்டை நம்ம விரும்பி சாப்பிடுவோம். இந்த அகரகர் மில்க் புட்டிங் பார்க்க அழகாவும் இருக்கும், டேஸ்டும் அருமையா இருக்கும். இந்த புட்டிங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே டேஸ்டா செய்யலாம். இந்த புட்டிங் செய்ய தேவையான பொருள் அகரகர் 10 கிராம் பாக்கெட்ல 1.5 பாக்கெட் எடுத்துக்கங்க. இத கடல் பாசினும் சொல்லுவோம். இது இப்படி நூல் மாதிரி கிடைக்கும், பொடியாவும் கடையில கிடைக்கும். தண்ணி சேர்க்காத காய்ச்சி ஆற வச்ச பால் 200 மில்லி கிராம் எடுத்துக்கங்க. கிரீன் ஐஸ்கிரீம் சிரப் கொஞ்சம். இந்த கடல் பாசியை நீங்கள் சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் கழுவி சுத்தம் செஞ்சு 3 பங்காக பிரித்து வச்சுக்கோங்க. 3 பங்குலையும் 100 மில்லி தண்ணி ஊற்றிடுங்க. 10 நிமிஷம் கடல் பாசியை ஊற வச்சா நம்ம வேக வைக்கும்போது சீக்கிரம் கரைஞ்சிரும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு முதல்ல 1 பங்கு காய்ச்சும் போது 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துலேயே கடல் பாசி கரைஞ்சி ரெடி ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ 1.5 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 100 மில்லி பால் சேர்த்து கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆறுனதும் உடனே 1 பாக்ஸில் ஊற்றி வச்சுருங்க. 5 நிமிஷத்துலேயே கடல் பாசி மிக்சிங் கெட்டி ஆகிடும். ஆறுனதும் பாக்ஸில் ஊற்ற லேட் ஆச்சுன்னா நம்ம வச்சுருக்கிற பாத்திரத்திலேயே கடல் பாசி மிக்சிங் அப்படியே கெட்டி ஆகிடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த பங்கு கடல் பாசியை ரெடி பண்ணிடலாம். இதையும் அதே போலவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிட்டு 1/2 ஸ்பூன் சர்க்கரை க்ரீன் சிரப் மட்டும் சேர்த்து கலந்துருங்க. முதல்ல வச்ச கடல் பாசி புட்டிங் நல்லா கெட்டி ஆகிட்டு பாருங்கள். 2வது மிக்சிங் ஆறுனதும் பாக்ஸில் ஊற்றிடுங்க. இதுவும் 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். இப்போ 3வது பங்கு கடல் பாசியும் காய்ச்சிட்டு அதே போலயே சர்க்கரை பால் க்ரீன் சிரப் இதை 3 சேர்த்து கலந்துட்டு 3வது அடுக்கும் பாக்ஸில் ஊற்றிடுங்க. நமக்கு இந்த புட்டிங் வெளியில் வச்சாலே ரெடி ஆயிடும். உங்களுக்கு கூலிங் தேவைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். நான் அகரகர் புட்டிங்க எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே செம லுக்காக இருக்கு. அகரகர் புட்டிங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கட் பண்ண போகிறேன் பாருங்கள். பார்க்கவே 3 அடுக்காக அழகாக இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அகரகர் மில்க் புட்டிங் ரெடி. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.